ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற பிளேஸோட நேம் கோல்டன் ஸ்கைபிரிட்ஜ். இந்த கோல்டன் ஸ்கைபிரிட்ஜ் கனடாவோட ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த பிளேஸ் பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸில் கோல்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோல்டன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், அட்வென்ச்சரான விஷயம்லாம் இருந்தது. இப்போ நம்ம பண்ண போகிறது கூட ஒரு அட்வென்ச்சர் கலந்த ட்ரிப்பு தாங்க. வாங்க நம்ம அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கைபிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 30 minutes ட்ராவல் தாங்க. நம்ம தங்கியிருக்க இடம் ஃபஸ்ட்டு டே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோல்டன் சிட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்கைபிரிட்ஜை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. பார்க்கிங்க்கு பக்கத்துலே தான் உங்களுக்கு மெயின் ஆஃபீஸும். இங்கே போய் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்ட்ராக முடியும். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப் மாதிரி, இந்த ஊரோட இந்த பிளேஸோட சிம்பிள் போட்ட மாதிரி நிறைய ஹேட்டு, டீஷர்ட்டு, ஃப்ளாஸ்க்கு, மக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. வாங்க நம்ம போய் கவுண்டரில் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பிளேஸ்லையே ஸ்கைபிரிட்ஜு, ஜெயண்ட் ஸ்விங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸிப்லைன் அப்படிங்கிற மூணு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கைபிரிட்ஜு தான். கவுண்டருக்கு அப்புறம் நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் கம்பல்சரி டிக்கெட் வேணும். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம உள்ளே வரணுன்னாலே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிற அதர் அட்வென்ச்சர் பிளேஸஸ்ஸு, அதுக்கான தூரம் எல்லாத்தையும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ஹோட்டல் இருந்தது, அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கான கிட்ஸ் பார்க் இருந்தது, அப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 kilometers கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே வேறு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. இப்போ நம்ம அந்த ஸ்கைபிரிட்ஜ் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மாதிரியே வான்கோவர்லேயும் இன்னொரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தான் இதுவரையிலும் கொஞ்சம் ஹைட்டான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து தான் ஓப்பன் பண்ணது. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது தான் கனடாவோட ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த ரெண்டு பிளேசஸுமே பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸில் தான் இருக்குது. இந்த ஸ்கைபிரிட்ஜுக்கான ட்ரையல் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2.7 kilometers 3 kilometers வரையிலும் இருக்கும். இது வந்து ஒன்ஸ் உள்ளே என்ட்ராயிட்டோன்னு சொன்னால் இந்த ட்ரையலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு பிரிட்ஜ் வழியாக தான் எக்ஸிட் ஆக முடியும். இந்த பாயிண்ட் வரையிலும் நம்ம போகலாம், திருப்பி அந்த பார்க்குக்கு வரலாம். ஒன்ஸ் அந்த பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு சொன்னால் எக்ஸிட் வந்து இன்னொரு பிரிட்ஜ் வழியாக தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்பர் கேன்யான் வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கேன்யானோட வியூவும் கிளியராக தெரியும், பிரிட்ஜோட வியூவும் கிளியராக தெரியும். ப்ளஸ் இந்த சைடில் வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்கும், அதோட வியூவும் தெரியும். இந்த பிரிட்ஜு தான் கனடாவோட ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்குள்ளே போய் நம்ம நடந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த கேனியானோட ஹைட் வந்து 427 feet. இந்த பிளேஸ்லேயே மொத்தம் 2 bridges இருக்குது. இந்த பிரிட்ஜ் வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு பிரிட்ஜ் வழியாக வெளியில் வரணும். இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டும் லென்த்தும் சேம் தாங்க, 427 feet. பிரிட்ஜோட லென்த்தும் வந்து இதே தான், 427 feet. ஹைட் மட்டும் இதை விட கொஞ்சம் கம்மி. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரிட்டனே வர முடியாதுங்க. ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டோன்னு சொன்னால் இன்னொரு பிரிட்ஜ் வழியாக தான் எக்ஸிட் ஆகணும். முடிஞ்சால் நான் அந்த பிரிட்ஜிலேருந்து இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அதை காட்டுறேன். அதோட வியூ இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரியுது. அந்த மரம் வரையில் தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே ரொம்ப பயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் பொண்ணு, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தா. ஒன்ஸ் அந்த பள்ளம் தெரிய ஆரம்பித்தோடனே அம்மா நான் பின்னாடி வரேன், நான் ஃபஸ்ட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி போயிட்டா. இவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோவுக்காக இவங்க உள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. இப்போ ரிட்டன் போயிடுவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள வந்து நம்ம ஸ்டாலரும் எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களை ஸ்டாலரில் வச்சு அழைச்சிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஸ்டாலர் ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆள் விடுறதில்லை. அவங்க தனியாக கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பின்னாடி வரவங்களை அலோவ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் ஸ்டாலர் ப்ரிஃபர் பண்ணலை. என்ன பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் வந்து அந்த கம்பியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் குட்டி பாப்பாவை பிடிச்சிக்கிட்டேன்.
பெரிய பாப்பா வந்து பின்னாடி என் பேகை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட வந்துட்டு இருந்தா. இப்போ இந்த பிரிட்ஜிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அங்கே தெரிகிறது தான் வந்து இன்னொரு பிரிட்ஜோட வியூவு. கீழே கேனியானோட வியூ தெரியுது, நடுவில் ஒரு ரோப் மாதிரி போகுது பாருங்க, அங்கே தான் வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த இடம் இருக்குது. இந்த கேன்யான்லேயே கூடிய சீக்கிரம் ஜெயண்ட் ஸ்விங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்விங் வந்து இந்த கேன்யானில் நம்ம ஸ்விங் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸும் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வாங்க நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம கிராஸ் பண்ணும்போதே அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். கொஞ்ச தூரத்துக்கு தான் பிரிட்ஜ் வந்து ஷேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷேக் ஆகிச்சு, அப்படியே ஸ்விங் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல பயம், என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு கை விட்டுருக்கவே மாட்டேன், இறுக்கி பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டில் காட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்தோம். இங்கேருந்து வியூவும் வந்து சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு பிரிட்ஜோட வியூ கிடைக்கும் பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பிரிட்ஜுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 60 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டாலர் வச்சுருந்தா அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டாலருக்கு அப்புறம் எந்த பீப்புளையுமே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம நடந்து போனால் கூட நம்ம பின்னாடியும் நிறைய பீப்புள் வருவாங்க, முன்னாடியும் போய்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப அந்த ஷேக் ஆகாது. நம்ம தனியாக நம்ம மட்டும் ஸ்டாலர் எடுத்துகிட்டு இந்த ஸ்விங்கில் போகும்போது ரொம்ப ஷேக் ஆகும். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து எங்களுக்கு அந்த ஷேக்கோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. பின்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தா நாங்கள் ஒரு 5 பேர் தான் போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பீப்புள் வர 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 வந்து அந்த ஷேக்கு கொஞ்சம் குறைஞ்சது. என்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு சொல்லி நின்றுட்டு பின்னாடி வரவங்களோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணியாச்சு, வந்துட்டு நம்ம வந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜிலேருந்து செகண்ட் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நம்ம ட்ரையல் வழியாக நடந்து தான் போகணும். போகிற ரூட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரூட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன அட்வென்ச்சர் பார்க் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கேனியானும் நம்ம இப்போ நடந்து வந்தோம் பாருங்கள், ஸ்கை பிரிட்ஜ், அதோட வியூவும் வந்து சூப்பராக தெரிஞ்சது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ட்ரையல் வழியாக நடந்து போனால் இங்கே ஸிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சொன்ன பாருங்கள், அதுக்கான ட்ரையலும் தெரியும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம போக போகிற பிரிட்ஜோட வியூவும் இந்த கொலம்பியா வேலியோட வியூவும் வந்து சூப்பராக தெரிஞ்சது. இந்த ஸ்கை பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கொலம்பியா வேலி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கொலம்பியா வேலி கோல்டன் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோல்டன் சிட்டி வந்து பேம்ஃப் நேஷ்னல் பார்க்குக்கும் வான்கோவருக்கும் போகிற ரூட்டில் மெயினாக இருக்கிறதுனால இந்த பிளேஸை சுற்றி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் நம்மளுக்கு இன்னொரு பிரிட்ஜும் தெரியுது. இதே கோல்டன் சிட்டியில் ஸ்கை டைவ் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கை டைவோட ஹைட் பார்த்திங்கன்னா 13,000 ஃபீட்லேருந்து நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் 13,000 ஃபீட் போயிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை ட்ரை பண்ணலை, நாங்கள் போகிற வழியில் அந்த ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை நாங்கள் வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இந்த இடம் தான் அந்த செகண்ட் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட்டப் கொடுத்து. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது என்டையர் வேலியோட வியூவும் சூப்பராக தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே இருக்கிற 2வது பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது ஹைட்டு கம்மி, ஆனால் லென்த்து அதிகம். அந்த லென்த்து அதிகமாக இருந்ததுனாலையா என்னான்னு தெரியல, இது வந்து அந்த பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக வந்து ஷேக் ஆணுச்சு. நல்லா அந்த ஸ்விங் ஆகுற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. பெரிய பாப்பாலாம் ரொம்ப பயந்துட்டு எங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்தா. உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், அந்த பிரிட்ஜுக்கும் இந்த பிரிட்ஜுக்கும் நல்லா ஷேக் ஆகுற டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அகலம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரில, விண்டும் வந்து இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால விண்டும் வந்து அதிகம் வந்த மாதிரி இருந்தது. நல்லா அந்த ஷேக் ஆகிறது தெரிஞ்சது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாங்களாம் நின்றுட்டோம், பொறுமையாக நின்றுட்டு அந்த ஷேக்லாம் நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை முடிச்சுட்டு இங்கே இருக்கிற கிட்ஸ் பார்க்கில் போய் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டனை சுற்றி இருக்கிற எல்லா வியூ பாயிண்ட்ஸையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இந்த வீடியோ லென்த்து ரொம்ப கூட போகிறதுனால இதுக்கப்புறம் நம்ம பார்த்த கிட்ஸ் பார்க்கு அப்புறம் அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு
நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து கோல்டனுக்கு வர சீனிக் டிரைவ் எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பிரிட்டிஷ் கொலம்பியா 3-day ட்ரிப்பில் 2nd day பிளான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3rd day என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இனி அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையில் நம்ம பிரிட்டிஷ் கொலம்பியா பற்றி 2 வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஸ்கை பிரிட்ஜை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இணைந்தே பயணிப்போம்.